பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் என்ற திரியேக திருக்கடவுளின் திருப்பெயராலே ஆமேன். தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்த கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதமான காலை வேளைக்காக, மனமகிழ்ச்சி நாளுக்காக, உம்முடைய திருப்பாதங்களிலே ஒன்று கூடி வர தந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். எப்பொழுதுமே எங்கள் பெரியவருடைய கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்கிற கர்த்தர் மாத்திரமல்ல, மிகுந்த கருத்தோடு அன்போடு எங்கள் வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க கிருபியாக இருக்கிற கர்த்தர், எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் நிறைவாய் கர்த்தர் தாமே பொறுப்பேற்று இந்த நாட்களில் இன்னேர் ஆசீர்வாதமாய் வழிநடத்தி கொண்டு வருகிறீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக இந்த காலை வேளையில் உம்முடைய திருப்பாதத்திலே வந்து விடுதலையோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நேர் கிருபை செய்கிறீர். உண்மையான உள்ளத்தோடு விடுதலையோடு உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் முக்குகொந்தவர்களாய் உருவாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தரங்கள் பேரில் இரக்கமாய் இருப்பீராக. நாங்கள் செலவிட போகிற இந்த நேரம் உமக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாயிருக்க அருள் தாரும். சகலத்தையும் பொறுப்பேற்று படி நடத்தும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, ஆமேன். இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தருடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாகத்தக்கதாக நாம் புதுவாழ்வு பாடல் புத்தகத்திலே 230 பாடல், கர்த்தனே எம் துணையானீர் என்ற பாடலின் முதல் கவியையும் 4வது கவியையும் மாத்திரம் நாம் பாடலாம். தொடர்ந்து நாம் இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் நெகேமியா 1:1 இறுதி வரை. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள். 20 வருஷம் கிஸ்லேயு மாதத்தின் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் பொழுது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரின் ஒருவனாகிய அனானியோ வேறே சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவரிடத்தில் நான் சிறை இருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியை, எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள்,
சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் அக்கினால் சுத்தரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உங்கள் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரராக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீ உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளைகளை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களில் தளர்ந்து போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரே உமது தாசராகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரே உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக் கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியாரின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கூடிவர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு வானபாத்திரக்காரனாயிருந்தேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். அன்பானவர்களே, இந்த சிறப்பான நாளின் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நான் வாழ்த்துகின்றேன், ஆசிர்வதிக்கின்றேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னதாக நாம் மீண்டுமாக இந்த ஊடகத்தின் வழியாய் ஒருவரை ஒருவர் சந்திக்கவும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருக்குள் வளரவும் நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். கர்த்தரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது நம்முடைய மனங்களெல்லாம் மிகவுமாய் வேதனைப்படுகிறது. கண்களிலே நம்மை அறியாமல் கண்ணீர் வருகிறது. ஆண்டவரே, எங்கள் காலகட்டத்தில் நாங்கள் இப்படிப்பட்ட கடினமான சூழலை சந்திக்க வேண்டி இருக்கிறதே என்ற வேதனை நம் எல்லாருக்கும் இருக்கிறது. நானும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆலயத்தை, மூடி கிடக்கின்ற ஆலயத்தை காணுகின்ற பொழுதெல்லாம் உள்ளத்தில் அதிகமாய் வேதனைப்படுகின்றேன். ஆண்டவரே, உம்முடைய விசுவாசிகளோடு இணைந்து வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்து விடுதலையோடு உம்மை தொழுது கொள்ள முடியவில்லையே, ஆராதிக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் என்ற வேதனையும் அதிகமாய் என்னிலே எழும்பிக் கொண்டே இருக்கிறது. என்னுடைய ஊழிய பாதையிலே திருச்சபை மூடி ஞாயிற்றுக்கிழமைகளிலே இவ்வனமாய் வாழாவிருந்த நாட்கள் நம் அறியாதது. ஆனாலும் கர்த்தர் நம் பேரில் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய திருச்சபையின் மக்களை நான் பார்க்கும்போது அநேகரின் இடத்துல பகிர்ந்து கொள்ளுகிற காரியம், ஐயா, இந்த நாட்களில்
எங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய இல்லங்களும் ஒவ்வொரு திருச்சபையாக ஆண்டவரை வழிபடுகின்ற வழிபாட்டு தலங்களாக மாறி இருக்கிறது. எங்கள் குடும்பங்களில் பெற்றோராகிய நாங்கள் இணைந்து வந்து ஆராதிக்கின்றோம். பிள்ளைகள் மிகுந்த உற்சாகத்தோடு ஆராதிக்கிறார்கள். பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் கேள்விப்படும்போது யோவான் சொல்லுகிறதை போல கர்த்தருடைய கர்த்தருக்கடுத்த ஆசிர்வாதத்தில் என் பிள்ளைகள் வளர்கிறார்கள் என்பதை காட்டிலும் எனக்கு வேறே மகிழ்ச்சி இல்லை என்பதை போலவே நானும் மகிழ்ச்சி உற்று அதற்காக கர்த்தரை நான் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பானவர்களே, இந்த நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழல்கள், நாம் சந்தித்து கொண்டு வருகிற இந்த கடின பாடுகள் இவற்றையெல்லாம் காணும்போது நான் இன்றைக்கு காலை வேளையில் எதை குறித்து என் திருச்சபை மக்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், தியானிக்கலாம், எந்த பகுதியை எடுத்து தியானிக்கலாம் என்று நான் எண்ணின பொழுது கர்த்தர் எனக்கு தந்த சிந்தனை, திருச்சபையின் ஒழுங்குப்படி நமக்கு தரப்படுகின்ற தலைப்புகளை விட்டு, காரணம் அவைகளை குறித்து நம்முடைய பேராயத்தின் வழிபாடுகள் நமக்கு அனுப்பப்பட்டு கொண்டே வருகிறது. ஆகினாலே இந்த நாட்களிலே வருகின்ற 2-3 ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு நாம் அந்த தலைப்புகளை நின்று சற்று விலகி மாறுபட்ட பகுதிகளை எடுத்து தியானிப்பது நல்லதாயிருக்கும் என்று நான் யோசித்தேன். அந்த வகையில் என் மனதிற்கு அதிகமாய் வந்து சென்ற பகுதி நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட நெகேமியா தீர்க்கதரிசியினுடைய அல்லது நெகேமியா என்ற தெய்வ மனிதனுடைய புத்தகம் 1 அதிகாரம். அதில் வருகின்ற சம்பவம் நம் எல்லாரும் அறிந்த ஒரு சம்பவம். நெகேமியா, அவனை சார்ந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் இப்பொழுது பாபிலோனிலே சிறையிருப்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய சொந்த இடத்தில் நின்று சிறை பிடிக்கப்பட்டு வந்த நெகேமியா இப்பொழுது பானபாத்திரக்காரராக பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அவர் திருப்பணியாற்றி கொண்டிருக்கிறார். உயர்ந்த இடத்துல அவர் காணப்பட்டாலும் அவருடைய உள்ளம், அவருடைய வாழ்வு, அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் அவருடைய ஜனங்கள், அவர் வாழ்ந்த அவருடைய சொந்த நாடு, அவர்கள் வழிபட்ட தெய்வம் என்ற அளவிலேயே அதிகமாய் இருந்து கொண்டிருந்தது. ஆகினால சில ஆண்டுகளுக்கு பின்னதாக யூதாவிலிருந்து அல்லது எருசலேமிலிருந்து சிலர் சிறையிருப்பிலே மீந்த சிலர் நெகேமியாவை பாபிலோன் அரண்மனையிலே வந்து சந்திக்கிறார்கள். அப்பொழுது இந்த நெகேமியா அந்த மக்களிடத்தில் உடனே கேட்கிற கேள்வி, நம்முடைய தேசம் எப்படி இருக்கிறது, அங்கே சிறையிருப்பிலே மீந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்ட மாத்திரத்தில் அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், அங்கே மீந்திருக்கிற ஜனங்கள் மகா தீங்கையும் நிந்தையையும் வேதனையையும் கஷ்டங்களையும் பாரங்களையும் கண்ணீரையுமே அவர்கள் அனுபவித்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் மிகுந்த வேதனைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியற்ற நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டது, பாழடைந்து கொண்டிருக்கிறது, அவ்வண்ணமாகவே இருக்கிறது, தேசம் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் நாம் பார்க்கிறோம் நெகேமியா 1 அதிகாரம் 4 வசனத்தில், இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து என்று நெகேமியாவின் நிலைமையை நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். தேசத்தின் நிலைமையை அறிந்த மாத்திரத்தில் அந்த தேசத்தை குறித்த, தேசத்தின் மக்களை குறித்த பெரும் பாரத்தை நெகேமியா பெற்றுக்கொள்ளுகின்றார். அந்த பாரத்தின் மிகுதியினாலே அவர் வேதம் சொல்லுகிற வண்ணமாக அழுது சில நாளாய் துக்கித்து அவர் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய தேசத்தையும் உலகளாவிய தேசங்களின் நிலைமைகளையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒருவித பயமும் வேதனையும் நம்மிலே மேலெழும்பிக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நேற்று தினத்தில் நம்முடைய தேசத்தில் விசாகப்பட்டினத்தில்
விஷ வாயு வாயு கசிவு ஏற்பட்டதுனால பல ஆயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். பலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். விசாகப்பட்டினத்தின் அந்த குறிப்பிட்ட பகுதியினுடைய தெருக்களிலே மக்கள் மயங்கி விழுந்திருக்கிற காட்சிகளை காணும் பொழுது வேதனைப்படுகின்றோம். அது மாத்திரமல்ல, அதே போல சத்தீஸ்கரிலும் மாநிலத்திலும் இதே போல விஷவாயு கசிவு ஏற்பட்டு அங்கேயும் பெருவாரியான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நெய்வேலியில தமிழகத்தில் நெய்வேலியில நிலக்கரி சுரங்கத்தில் பாய்லர் ஒன்று வெடித்து அங்கேயும் ஊழியர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் கேட்கும் பொழுது ஏனாண்டவரே என்று கேட்க தோன்றுகிறது. மனம் அதிகமாய் வேதனைப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை நாம் கேள்வி கேட்க இயலாது. காரணம், கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவருடைய ஆளுகை நிச்சயமாக நம் மத்தியிலே இருக்கிறது. இந்த இடத்துல இந்த சூழல்களையெல்லாம், இஸ்ரவேலின் சூழல்களையெல்லாம் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நெகேமியா மிகவுமாய் வேதனைப்பட்டு மிகுந்த பாரத்தோடு கண்ணீர் விட்டு அவர் அழுது கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல எனக்கு அருமையானவர்களே, நான் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிற முதல் வார்த்தை பாரம். வி சீ அ கைண்ட் ஆஃப் பர்டன் இன் த லைஃப் ஆஃப் நெஹமையா. அதே போல ஒரு பாரத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த பாதிப்புகள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் ஒருவருக்கு ஏற்பட்டு இருக்குமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் பாதுகாக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு கொண்டு வருகிறோம். ஆனால் நம்முடைய குடும்பத்தில் ஒருவருக்கு இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டு இருக்குமானால் நாம் எப்படி இருப்போம்? கண்ணீரும் கம்பலையுமாக கர்த்தருடைய சமூகத்துக்கு சென்று பாரத்தோடு கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொண்டு கதறுவோம் அல்லவா? அத்தகைய பாரம் இன்றைக்கு நம்மிலே ஏற்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வெளி அளவிலே, உதட்ட அளவிலே வெளிப்படுகிற ஜபம் வேறு, ஆனால் ஆவியிலே கலக்கத்தின் மத்தியிலே கர்த்தரோடு இணைந்து கர்த்தரோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகின்ற விண்ணப்பங்கள் வேறு. இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கின்ற ஜபங்கள் உண்மையான பாரத்தோடும் வேதனையோடும் கவலையோடும் கண்ணீரோடும் இணைந்த பாரமாக ஜபமாக அது வெளிப்பட கர்த்தர் நம்மில அதிகமாய் எதிர்பார்க்கிறார். முதல் வார்த்தை பாரம், பர்டன். இரண்டாவது நான் குறிப்பிட விரும்புகிற வார்த்தை என் பங்கு, மை பார்ட். அன்றைக்கு நெகேமியா பாரப்பட்டதோடு நின்று விடவில்லை. இந்த மிகப்பெரிய திருப்பணியில் கர்த்தர் என்னை அழைக்கிறார், என்னை இணைந்து கொள்ள அவர் அழைக்கிறார் என்பதை உணர்ந்தவராக தொடர்ந்து அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். வேதத்திலே பார்க்கிறோம், வெறும் துக்கித்து மாத்திரமல்ல, அழுத நெகேமிய மாத்திரமல்ல, உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி கதறுகிற நெகேமியாவை நாம் இந்த இடத்துல சந்திக்கின்றோம். அப்படி அவர் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் வெளிப்படுத்துகின்ற காரியம் 6 பார்க்கிறோம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, மீண்டும் நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன், உலகளாவிய அல்லது நம்முடைய இந்திய நாடு முழுவதுக்குமாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மகா தீங்கு, இந்த நிந்தை, இந்த வேதனை, இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த நம்முடைய உலகத்தின், நம்முடைய இந்திய தேசத்தின் பாவம் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த நம்முடைய
தேசத்தின் பாவங்களுக்காக கர்த்தருடைய பாதத்தில் நாம் விழுந்து மன்றாட வேண்டும். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இப்படிப்பட்ட இந்த ஜெபம் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, நெகேமியாவின் வாழ்க்கையில் ஏறத்தாழ 4 மாதங்கள் நடந்தது என்று நாம் உணர வேண்டும். முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கிறோம், இந்த செய்தி எந்த மாதத்தில் நெகேமியாவுக்கு வருகிறது என்றால் கிஸ்லேயு மாதம் என்ற குறிப்பை நாம் பார்க்கின்றோம். இந்த செய்தி நெகேமியாவுக்கு கிடைக்கின்ற மாதம் கிஸ்லேயு மாதம். நெகேமியா செயல்பட ஆரம்பிக்கின்ற மாதம் 2 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம், நிசான் மாதம் என்று பார்க்கிறோம். எபிரேயு மாதங்களிலே யூத மாதங்களிலே கிஸ்லேயு மாதத்தை தொடர்ந்து தேபேத் ஷெஹெத் ஆதார் அதை தொடர்ந்து நிசான் மாதம் வருகிறது. ஆக கிஸ்லேயுக்கும் நிசான் மாதங்களுக்கும் இடையிலே 3 மாதங்கள் இருக்கிறது. ஆகையினால ஏறத்தாழ 4 மாதங்கள் இந்த நெகேமியா கர்த்தருடைய பாதத்தில் தன்னுடைய பங்கை நிறைவாய் புரிந்து கொள்ள அவர் காத்திருந்து ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு நாள் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதனால காரியம் நடந்துவிடும் என்று எண்ணுகிறோமா? 2 நாள் ஜெபிப்பதனால என் பங்கு முடிந்தது என்று நாம் எண்ணுகிறோமா? 1 வாரம் ஜெபித்ததுனால என் காரியம் நிறைவுற்றது என்று நாம் எண்ணுகிறோமா? அல்ல. இந்த நெகேமியா நமக்கு கற்றுத்தருகிற பாடம், நம் வாழ்க்கையில் இந்த நிந்தை நம்மை விட்டு அகலுகிற வரையிலும் நம் எல்லாரும் பாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகின்றோம். நம் எல்லாரும் அப்படிப்பட்ட சூழலுக்கு நம்மை ஆயத்தமாக்க வேண்டும். நம் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் அது தேவ கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்மை சார்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகள், அழிந்து கொண்டிருக்கிற மக்கள், இந்த கரோனா ப்ராப்ளத்தினால பீடிக்கப்பட்டிருக்கிற மக்கள், பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்கள், அருமையானவர்களை இழக்க கொடுத்திருக்கிற மக்கள், இந்த சூழலிலே தைரியத்தோடு சென்று செயல்பட்டு கொண்டிருக்கிற மக்கள், இவர்களெல்லாம் நாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு கர்த்தரிடத்தில் ஜெபித்து என்னுடைய பங்கு இதில் என்ன ஆண்டவரே என்று கேட்டு செயல்பட நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் நம்மிலே அதிகமாய் விரும்புகின்றார். முதலாவது வார்த்தை சொன்னேன், பாரம் பர்டன். 2வது வார்த்தை மை பார்ட், என்னுடைய பங்கு. 3வது விசுவாசத்தோடு நாம் செயல்பட ஆரம்பித்தல். பற்றுறுதியை நம்முடைய செயல்பாடுகளில் நாம் இணைக்க வேண்டும். விசுவாசத்தை நம் செயல்பாடுகளில் நாம் காட்ட வேண்டும். நம்முடைய ஆலயத்தின் சார்பில் பேராயத்தோடு இணைந்து ஏறத்தாழ 300 பேருக்கும் அதிகமாய் ஏழை மக்களுக்கு நம்முடைய உதவிகளை இந்த நாட்களில் நாம் செய்திருக்கிறோம். நம்முடைய திருச்சபை சார்பில் தொடர்ந்து நம்முடைய நற்செய்தி பணித்தளங்கள் அதை சூழ்ந்த எல்லைகளிலே நாம் தொடர்ந்து செயல்பட உதவிகளை செய்ய ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் திங்கட்கிழமை நாம் ஒரு பல இடங்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். செம்மஞ்சேரி, கோவளம், கடம்பாடி போன்ற இடங்களுக்கு நாம் செல்ல இருக்கிறோம். ஆகினால இதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த உதவிகள் மக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும். இப்படிப்பட்ட கடின பாதைகள் நம் சூழலிலிருந்து மாறி போக வேண்டும். கர்த்தர் நமக்கு இறங்கத்தக்கதாக அவர் செயல்பட வேண்டும் என்பதை உணர்ந்து நாம் ஜெபிப்போம். நெகேமியா 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் வெளிப்படுத்துகின்றார், என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதை என்று அவர் சொல்லுகிறார். ஆகினால இன்றைக்கு நாம் நம்மால் இயன்ற அளவில் இந்த சூழல்களுக்கு நம்முடைய பங்களிப்பாக நாம் செயல்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார்.
எவ்வகையில் அழைக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த செயல்பாடுகளிலே நம்மை நாம் இணைக்க வேண்டும். முதல் செயல்பாடு நம் முழங்கால்களை முடக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது என்னையும் அழைக்கிறார் என்று இதிலே நம்மை இணைக்க வேண்டும். மூன்றாவது நமக்குண்டானவைகளை பிறரோடு பகிர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த ராஜ்யத்தை கட்ட வேண்டும். தேவையில் இருக்கிற மக்கள் கர்த்தரை இந்த உதவிகளிலே காண நாம் வழி ஏற்படுத்தி தர வேண்டும். கர்த்தர் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்மை நிறைவாய் வழி நடத்துவாராக. நம்முடைய திருச்சபை மக்கள், கிளை சபைகள், கிளை சபை மக்கள், கிளை ஒட்டுமொத்த நம்முடைய குருசேகரத்தின் திருப்பணிகள் எல்லாவற்றுக்காக நான் ஜெபிக்கின்றேன். நீங்களும் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை நான் அழைக்கின்றேன். கர்த்தர் நம் எல்லாரோடும் தொடர்ந்து துணை நின்று நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எல்லாம் வல்ல பராபரனாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவராகிய திரியேக திருக்கடவுளுக்கே எல்லா துதி, கனம், மகிமை, புகழ்ச்சி சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அருமையான திருச்சபை நண்பர்களே, இந்த வேளையிலே சில அறிவிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பலர் தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொண்டு நம்முடைய திருச்சபைக்கு திருச்சபை விசுவாசிகள் அளிக்க வேண்டிய காணிக்கைகளை குறித்து பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருந்தீர்கள். ஆகையினால இன்றைக்கு அதை குறித்த சில விளக்கங்களை, தெளிவுகளை உங்களுக்கு நான் ஏற்படுத்திட விரும்புகிறேன். நாம் ஆலயத்திற்கு வந்து வழிபாட்டிலே கலந்து காணிக்கை செலுத்த இயலாத நிலைமையிலே இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடையவைகள் கர்த்தருடையவர்களுக்கு என்று, இல்லையா? ஆகினால கர்த்தர் நமக்கு தம்மையே கொடுத்தார். ஆகினால அந்த ஆசீர்வாதத்தின் பகுதிகளை நம் ஆண்டவருக்கு கொண்டு வந்து செலுத்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகினால காணிக்கைகளிலே, தசம பாகங்களிலே நாம் கர்த்தரை வஞ்சிக்கலாகாது என்று மல்கியா தீர்க்கன் வழியாக நாம் வேதத்தின் வழி எச்சரிக்கை செய்யப்படுகின்றோம். ஆகினால ஞாயிற்றுக்கிழமைகளிலே நம் ஆலயத்திற்கு வரும்பொழுது இரண்டு காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். பொதுவாக ஒன்று பொதுவான காணிக்கை, இரண்டாவது கட்டிட நிதிக்கான காணிக்கை. இந்த இரண்டு காணிக்கைகளையும் நீங்கள் உங்கள் இல்லத்திலேயே சேகரித்து வைத்துக்கொள்ள நான் உங்களை அழைக்கின்றேன். உங்கள் இல்லத்தில் அதை ஒவ்வொரு ஞாயிறன்றும் நீங்கள் சேகரிக்க வேண்டும். அதை தனியாய் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் ஆலயத்துக்கு மறுபடியும் வருகின்ற, நாம் திரும்பவும் இந்த ஆலயத்தில் வழிபாட்டுக்கு கூடி வருகின்ற நாளில் அவற்றை நீங்கள் கொண்டு வந்து படைத்துவிட வேண்டும். அதில் நீங்கள் உறுதியாய் இருக்க நான் உங்களை மிகவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். இல்லையானால் இந்த நாட்களிலே நாம் சற்று கடைகளுக்கோ மற்ற இடங்களுக்கோ சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திருச்சபைக்கு அருகிலே இருக்கிறவர்கள் அந்த காணிக்கைகளை வார நாட்களிலே காலை 10:30 முதல் 1:30 வரையில் நம்முடைய திருச்சபையினுடைய அலுவலகம் திறந்திருக்கும். நம்முடைய பொருளாளர் ஒவ்வொரு நாளும் வருகை தந்து கொண்டிருக்கிறார். ஆகினால் நீங்கள் வந்து அங்கே பொருளாளரிடத்தில் அந்த காணிக்கைகளை நீங்கள் செலுத்திவிட நான் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்று. இரண்டாவது, இந்த கொரோனா பாதிப்பு நடைபெற்றிருக்கிற இடங்களுக்கு நம்முடைய உதவிகள், மறுவாழ்வு உதவிகள் செய்ய வேண்டிய அழைப்புகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. முதலாவது பேராயத்தின் வழியாக ஏறத்தாழ 300 பேருக்கு தலா 1000 ரூபாய் என்ற வகையில் நாம் செய்து முடித்திருக்கிறோம். அதை தொடர்ந்து நாம் பணித்தளங்களில் இந்த தொடர் உதவியை நாம் செய்ய இருக்கிறோம். வருகின்ற திங்கட்கிழமை தொடர்ந்து அந்த உதவிகள் செய்ய எல்லா ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 175 பேருக்கு வருகின்ற திங்கள் செவ்வாய் கிழமைகளிலே நாம் உதவி செய்கிறோம். இரண்டாம் கட்டமாக தொடர்ந்தும் இந்த உதவிகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இதற்காக மிக பெரிய அளவில் பொருளாதார தேவை இருக்கிறது. ஆகையினால இந்த கொரோனா
நன்கொடை தர விரும்புகிறவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு குறும் செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நீங்கள் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரை நீங்கள் திருச்சபையின் கணக்குக்கு நீங்கள் மாற்றலாம். ஒன்று, அதற்கான வங்கி பெயர், வங்கி கணக்கு எண், ஐஎஃப்சி கோட் போன்றவைகளெல்லாம் உங்களுக்கு அந்த குறும் செய்தியிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியாக நீங்கள் அதை செயல்படுத்தலாம். இல்லையானால் காசோலையாகவோ அல்லது பணமாகவோ நீங்கள் திருச்சபையினுடைய அலுவலகத்தில் கொண்டு வந்து பொருளரிடத்தில் அதை சேர்த்து அதற்கான ரசீதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவதாக, மாத சந்தாவை பற்றி பலர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். மாத சந்தாவை தயவு செய்து ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டாம். காரணம், அதிலே பல சிக்கல்கள் இருக்கிறது. ஏனென்றால் அந்த மாத சந்தா உரை நமக்கு கட்டாயமாக வந்து சேர வேண்டும். அதில் விளக்கங்கள் பல இருக்கும். எப்படி நீங்கள் பிரித்து அதில் போடுகிறீர்கள் என்ற வகையில் அதை கணக்கிட வேண்டும். ஆகினால ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் செய்யும் பொழுது இந்த மாத சந்தா உரை நமக்கு வந்து சேராது என்பதனால கணக்கிலே சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகினால தயவு செய்து மாத சந்தாவை ஒவ்வொரு முதல் தேதியிலும் வழக்கம் போல நீங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் முதற்கொண்டு புதிய சந்தா உரைகளிலே அவற்றை இட்டு நீங்கள் முதல் முறையாக ஆலயத்துக்கு வரும் வாய்ப்பை பெறுகின்ற பொழுது ஆலயத்தில் அதை சேர்ப்பிக்க நான் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இயன்றவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக, வார நாட்களிலே நீங்கள் காலை 10:30 முதல் 1:30 வரையிலும் நம்முடைய திருச்சபை அலுவலகத்தில் இந்த மாத சந்தா காணிக்கைகளை நீங்கள் சமர்ப்பிக்கவும் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். அந்த வகையிலும் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் செலுத்த நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றபடி உங்கள் ஒவ்வொருவருக்காக அடையாறு ஜெப வீடு ஆலய உறுப்பினர்களாகிய விசுவாசிகளாகிய குடும்பங்களாகிய உங்களுக்காக ஓக்கியம் துறைப்பாக்கம் தூய பவுல் ஆலய விசுவாசிகளாகிய உங்களுக்கு, காணத்தூர் ஆலய கலிலேயா ஆலய விசுவாசிகளாகிய உங்களுக்கு, தூய பேதுரு ஆலயத்தின் விசுவாசிகளாகிய உங்களுக்கு, பெத்தானியா ஆலய விசுவாசிகளாகிய உங்களுக்கு என்னுடைய தொடர் ஜபத்தை நான் உரித்தாக்கி கொண்டே இருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜபிக்கின்றேன். ஊழியங்களுக்காக, நம்முடைய சூழல்களுக்காக தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வழிநடத்துவார். கூடிய விரைவில் ஆண்டவருடைய ஆலயத்திலே வழிபடக்கூடிய வாய்ப்பை நாம் பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கர்த்தர் அந்த வகையில் நம்மை வழிநடத்துவாராக. தொடர்ந்து நம்முடைய நன்றிகளை கர்த்தருக்கு நாம் செலுத்துவோம். நன்றி காணிக்கை படைக்கிறவர்களும் தவறாமல் பிறந்தநாள் திருமண நாள் காணிக்கைகளை படைக்கிறவர்களும் அதை அவ்வாறே படைக்க நான் உங்களை பட்சமாய் கர்த்தருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து இருந்த இடங்களிலே நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். இந்த சூழல்களுக்காக, நம் வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு பலன் அளிப்பார். நம்ம அத்திலே வந்திருக்கிற காட்வின் சகோதரர் அவர்கள் இப்பொழுதும் கர்த்தருக்கு முன்னதாக ஜெபத்தை ஏறெடுக்க நான் அன்போடு அவரை அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்தில் வைப்பதற்கு நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அப்பா இந்த கொடிய ஆண்டவரே நாட்களில் அப்பா நீர் எங்களை இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய மிகுந்த கிருபையின் நிமித்தமாய் நீர் பாராட்டி வருகிற எல்லா தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா, விசேஷமாக இந்த நேரத்தில் ஆண்டவரே
எங்களை சுற்றிலும் அப்பா சூழ்ந்திருக்கிற இந்த கொரோனா வியாதிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இதனால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே திறப்பில் நின்று செபிக்கிற ஆண்டவரே அந்த ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே உலகம் முழுவதும் அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்பா எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்காங்க சுவாமி எவ்வளோ பேர் ராஜா மருத்துவமனைகளில் ஆண்டவரே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்பா ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க ஆண்டவரே அப்பா அவர்களுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா ஆண்டவரே நீர் கிருபையாய் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு எகோவா ராஃபா அப்பா சுகம் தருகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து விடுதலை இந்த வியாதியிலிருந்து சுகம் உம்மிடத்திலிருந்து மாத்திரம்தான் எங்களுக்கு வர வேண்டும் ஆண்டவரே அப்பா மனிதனால் இது கூடாதான் தேவனால் எல்லாம் கூடும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே ஆண்டவரே அப்பா நீர் உம்முடைய வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் அப்பா நீர் எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் அப்பா தயவாக மனம் இறங்கி ஆண்டவரே அப்பா இந்த தேசத்தின் மீது நீர் மனம் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த தேசத்தின் எல்லை எங்கும் அப்பா இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவரே எந்த மூளை முடுக்கிலெல்லாம் இந்த வியாதி மறைந்திருக்கிறதோ யாரெல்லாம் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ ஆண்டவரே உடைய சுகமளிக்கும் வல்லமை அப்பா ஒவ்வொருத்தர் மீதும் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த வைரஸுடைய தாக்கத்தை ஆண்டவரே நீர் இதை அப்பா குறைத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எங்கள் தேசத்தின் எல்லையிலிருந்து ஆண்டவரே இந்த வைரஸ் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இதை செய்ய நீர் வல்லவர் அப்பா நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே அப்பா நீர் தயவாக மனம் இறங்கி அப்பா இந்திய தேசத்தை ஆண்டவரே இந்த வைரஸுடைய தாக்கத்திலிருந்து நீர் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளிலும் ஆண்டவரே அப்பா இந்த வைரஸுடைய தாக்கத்தை ஆண்டவரே நீர் அழித்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா சீக்கிரத்தில் இதிலிருந்து ஒரு ஆண்டவரே பரிபூர்ண விடுதலை கிடைக்க ஆண்டவரே மக்கள் சுகத்தோடு வாழ ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இதற்காக மருந்து கண்டுபிடிக்கிற ஆண்டவரே அந்த ஆண்டவரே அதில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு சயின்டிஸ்டுக்காக அப்பா ரிசர்ச்சர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அவர்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் பிரயாசங்கள் எதுவும் வீணாக போகாதபடி சீக்கிரத்தில் ஆண்டவர் இதிலிருந்து ஒரு நல்ல ஒரு மருந்து கிடைக்க நீர் கிருபை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா இதனால் ஆண்டவரே அப்பா எத்தனையோ பேரோட வேலை பாதிக்கப்பட்டிருக்கப்பா வருமானம் பாதிக்கப்பட்டிருக்க ஆண்டவரே தொழில் பாதிக்கப்பட்டிருக்க ஏசப்பா ஆண்டவரே இவ்வளோ பேரப்பா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டத்தில் இருக்காங்கப்பா ஆண்டவரே நீர் தயவாக இறங்கி சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவரே வறுமையில் இருக்கிற குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே நீர் மனம் இறங்கி சுவாமி எல்லாருக்கும் வேண்டிய தேவைகள் அப்பா அவங்களுடைய வீடுகளுக்கு போய் சேர நீர் கிருபை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இதற்காக அரசாங்கம் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகள் பிரயாசங்கள் எதுவும் வீணாக போகாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இதற்காக இரவும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்காக நர்சஸ்க்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு டாக்டருக்காவது நர்ஸ்க்காவது எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா ஆண்டவரே இதற்காக ஆண்டவரே இரவும் பகலுமாக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே எல்லாருக்கும் வேண்டிய பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே அப்பா கடைகள் திறக்கப்பட்டதுனால இயேசுப்பா ஆண்டவரே யாருக்கும் எந்த பாதிப்புகளும் வராதபடி ஆண்டவரே நீர் தாமே ஒவ்வொருத்தரையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே நீர் பெரிய காரியங்களை செய்தரலும் அப்பா சீக்கிரத்தில் ஆண்டவரே ஆலயங்கள் திறக்கப்படவும் ஆண்டவரே நாங்கள் அப்பா முன்பதை போல ராஜா வந்து உடைய சமூகத்தில் ஒன்று கூடி உமை ஆராதிக்க ஆண்டவரே ஜெபிக்க நீர் கிருபை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே விசேஷமாக அப்பா இப்படியாக இந்த மாதிரி நேரத்தில் அப்பா ஆலயத்திலிருந்து நடக்கிறதான அப்பா அந்த ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா விசேஷமா அந்த கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள் ஆண்டவரே தொடர்ந்து நடைபெற ஆண்டவரே ஆலயங்கள் திறக்கப்பட நீர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்கும் வேண்டிய ஆண்டவரே நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் ஆண்டவரே மருந்து மாத்திரைகள் கிடைக்க நீர் எந்த தடைகளும் இல்லாதபடி நீ தடைகளை நீக்கி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே விசேஷமாக அப்பா இந்த ஆண்டவரே திருச்சபை கட்டுமான பணிகள் ஆண்டவரே இந்த கிராம பகுதியில் நடக்கிற ஆண்டவரே இந்த செய்யூர் செம்மஞ்சேரி பகுதியில் நடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அந்த கட்டுமான ஆண்டவரே வேலை எதுவும் நின்று
आंडवरे तिरुच्सभैगल कट्टप्पट्टु आंडवरे मुंदु इरुंददे विड अधिकमान मक्कल वंदुमै आराधिक्क आंडवरे तिरुच्सभैगल आत्माक्कळाल निरंबि वळिय नीर कृपै कोडुक्कुमडि नांगल जेबिक्किरोम स्वामी आंडवरे उम्मुडैय नामम आंडवरे एल्ला इडत्तिलुम अप्पा उम्मुडैय नामम महिमैप्पडुम्बडि नांगल जेबिक्किरोम अप्पा विशेषमाग इंद नाट्टिल अप्पा मत्र मानिरंगलिलिरुंदु वंदु तमिळ्नाट्टिल वेले सेय्गिर ओव्वोरुत्तरुक्काग जेबिक्किरोम अप्पा அதேபோல தமிழ்நாட்டிலிருந்து மற்ற மாநிலங்களில போய் வேலை செய்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்வதற்கு சீக்கிரத்துல வழிகள் திறக்கப்பட நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகள் வீணாக போகாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா சீக்கிரத்துல ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு ஆண்டவரே சாட்சியோடு ஆண்டவரே இந்த காரியத்தை அப்பா நாங்கள் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே அப்பா நாங்க சிறுகணும் நீர் பெருகணும் பெரிய காரியங்களை செய்தறலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் நாம் தொடர்ந்து நிறைவு பாடலாக நம்மையே கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் வண்ணமாக தந்தை நன்னை இயேசுவே என்ற 218 ஆம் புதுவாழ்வு பாடலின் 4 5 கவிகளை மாத்திரம் பாடுவோம் தந்தை நன்னை இயேசுவே தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்த கர்த்தாவே இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இருந்த இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய பாதத்தை பற்றிக்கொண்டு அதே நேரம் உம்மை ஆராதிக்க உம்மை போற்றி புகழ உம்முடைய திருவசனங்களை கேட்க உம்முடைய தியானத்தை கேட்க எங்களை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்க கர்த்த தந்த ஆசீர்வாதமான வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எப்பொழுதும் எங்கள் பேரிலே கருசனை உள்ள தேவன் எங்கள் ஜெபங்களுக்கு உம்முடைய செவிகள் எப்பொழுதும் கவனித்திருக்கிறது அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் திருச்சபை திருப்பணிகள் எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் இந்த சூழல்களை எல்லாம் மீண்டும் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கின்றோம்
கர்த்தர் உம்முடைய சட்டைகளின் மறைவை எங்களுக்கு தரவும் உம்முடைய திருக்கரங்களினாலே எங்களை பொறுப்பேற்று வழிநடத்தவும் வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வினான பயங்களை எங்களிலிருந்து அகற்றி போடுவீராக. மிகுந்த எச்சரிக்கையோடும் கருத்தோடும் கவனத்தோடும் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபையாயிரும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், எங்களை ஆசிர்வதியும் வழிநடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரும் எங்கள் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் என்ற திரியேக திருக்கடவுளின் அன்பும் அருளும் ஐக்கியமும் ஆசிர்வாதமும் உங்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்து நிற்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியுடன் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.